আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়া সালাতু ওয়া তাসলিমু আলা আশরাফিল আনবিয়া ওয়াল মুরসালিন নাবিনা মুহাম্মাদিন সাল্লাল্লাহু আলাইহি ওয়া আলা আলিহি ওয়া সাহবিহি আজমাইন আম্মা বাদ। আন্তরিক সহোদর সহোদরীগলে, পাশত்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் சிறப்பிற்குரிய ரமதானுடைய மாதத்தினுடைய தொடர்ச்சியில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய அமல்களை எல்லாம், நம் இபாதத்துகளை எல்லாம் கபூல் செய்யக்கூடியவனாகவும், அதற்கு நிரப்பமான கூலிகளை உள்ள ரப்புல் ஆலமீன் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும், தொடர்ச்சியாக நாம் பார்த்து வரக்கூடிய நிகழ்வில் இதுவரைக்கும் இஸ்லாம் கூறும் நற்பண்புகள் என்கிற தலைப்பிலும், தவிர்க்கப்பட வேண்டிய சில கெட்ட குணங்களையும் நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலிருந்து நாளும் ஒரு நபித்தோழர் என்கிற தலைப்பின் கீழ், ஒவ்வொரு நாளும் ஒரு தோழரை பற்றிய, ஒரு நபித்தோழருடைய வரலாறு, அவருடைய வரலாற்றின் முக்கியமான விஷயங்களும் படிப்பினைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஒரு நபித்தோழர், நாம் கேள்விப்பட்ட நபித்தோழர் என்றாலும் பார்க்க வேண்டிய ஒரு தோழர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் சாதாரணமான ஒரு நபர் அல்ல, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொஹபத்தை கொண்ட, நட்பை கொண்ட ஒரு சிறந்த தோழராகவும், இஸ்லாமிய வரலாற்றிலேயே பல இடங்களில் பல ஹலீஃபாக்களோடு தன்னுடைய வாழ்வை கழித்த ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க ஒரு தோழராக இருந்திருக்கிறார்கள் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அவர்கள். இவர்கள் அப்துபினுல் ஹாரிஸ் இப்னு ஜுஹ்ரா, ஜுஹ்ரா என்கிற கோத்திரத்திலிருந்து வரக்கூடியவர்கள். இப்படி கோத்திரம் ஜுஹ்ரா என்ற கோத்திரம் நபீனுடைய தாய் வழியுடைய சொந்தத்தில் இவர்கள் வருகிறார்கள். ஜவுஜா துஹு, அவருடைய ஜவுஜா உம்மு குல்சூம் பின் உத்துபத்து பின் ரபியா, உத்துபா பின் ரபியாவுடைய மகள் உம்மு குல்சூம் தான் இவருடைய மனைவியாக இருந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் ஜாஹிலியாவிலே மதுவை கேவலமான பழக்க வழக்கங்கள், மது போன்ற எந்த விதமான பாவ காரியத்தில் ஈடுபடாத ஒரு சிறந்த நபராக அறியாமை காலகட்டத்திலே இருந்திருக்கிறார்கள். இவர்கள் பிறந்தது எப்போது என்றால் பஅத் ஆமல் ஃபீல், யானை வருடத்திற்கு பின்பு 10 வருடம் கழித்து, அதாவது யானை வருடத்தில் இருந்து சரியாக 10 ஆண்டுகள் கழித்து பூமியிலே பிறக்கிறார்கள் அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவர்கள். இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யானை வருடத்தில் பிறந்தார்கள். யானை வருடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். ரசூலுல்லாவுக்கு பின்பு சரியாக 10 ஆண்டுகள், அப்போ ரசூலுல்லாவுக்கு 10 வயது இளமையாக இருக்கக்கூடியவர் தான் அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவர்கள். இவர்கள் இஸ்லாத்திற்கு வருவது எப்படி என்றால், இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்தில் எடுத்துச் சொல்லப்பட்ட அந்த, அதாவது அந்நஃபரு சமானியா அல்லதீன சபக்கு இல இஸ்லாம், அப்படி தான் பதிவு செய்கிறார்கள் இமாம்கள். முதலாவதாக ஈமான் கொண்ட 8 பேரில் ஒருவராக இவர் இருக்கிறார்கள். முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒரு 8வது பட்டியலில் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒக்கான இஸ்லாமு அலா எதி அபிபக்கர் அசித்தீக், அபுபக்கர் சித்தீக் ரலியல்லா அவர்களுடைய கரத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார்கள். ஏனென்றால் இதே அபுபக்கர் சித்தீக் ரலியல்லா அவர்களுடைய தாவாவின் மூலம்தான் உஸ்மான் பின் அஃபான் வந்திருக்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு, தலஹா பின் உபைதுல்லா போன்றவர்களுடைய பட்டியலில் அந்த வரிசையிலே அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு இவர்களும் அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுடைய தாவாவில் தான் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் என்ற செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பு இவருடைய இன்னொரு குனியத் பட்டப்பெயர் ஒன்று அபா முஹம்மத் என்று இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பு அப்துர் ரஹ்மான் என்று பெயரை வைத்துக் கொண்டார்கள். அவருடைய மகனுடைய பெயரோடு சேர்த்து அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெயராக வரலாற்றில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு தோழர். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் விளங்க வேண்டும், இந்த நபித்தோழர் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாமிய ஹிஜ்ரத் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்பாகவே இவர்கள் ஹபஷா, அதாவது நஜாஷி மன்னரிடம் அபிசீனியாவுடைய அந்த பயணத்திலும் இவருடைய பெயர் இருந்திருக்கிறது. இவர்கள் சென்றிருக்கிறார்கள், ஆரம்பகட்ட ஹிஜ்ராவிலும் இருந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத்துல் ஊலா என்று சொல்லப்படும் முக்கியமான ஒரு ஹிஜ்ரத்தாக இருக்கக்கூடிய மதீனாவுடைய ஹிஜ்ரத்திலும் இவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவருடைய அடுத்த ஒரு சிறப்பு என்னவென்றால், பத்ரு, உஹது, ஹந்தக்கு என்று தப்பூக்கு போன்ற எல்லா போர்களிலுமே பையாத் ரிதுவான் போன்று சொல்லப்படக்கூடிய பலவிதமான இடங்களில் போர்க்களங்களிலே கலந்து கொண்ட ஒரு முக்கியமான நபித்தோழராக இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தப்பூக் என்ற ஒரு போரிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இவர்கள் தொலை வைத்தார்கள். அதற்கு பின்பு ரசூலுல்லா இவருக்கு பின்னால் ரசூலுல்லாவே நின்று தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம பின்னாடி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆக ஒரு சிறந்த தோழராக இருந்திருக்கிறார்கள்.
அடுத்து சொல்ல வேண்டியதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹ்வுடைய அரசவையில் அவருடைய கலீஃபாத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே மிக முக்கியமான இடத்தை பங்கு வைக்கக்கூடியவராக வஜஅலஹு உமர் ஃபி சித்தத்தி அஸ்ஹாபிஷ் ஷூரா ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹ்வுடைய ஷூரா அந்த ஆலோசனையுடைய கமிட்டியிலே ஆறு பேருடைய ஒரு குழு இருக்கும் ஆறு பேர் ஆலோசனை குழு இருக்கும் அந்த ஷூரா கமிட்டியுடைய ஆறு பேரில் ஒருவராக யார் இருந்திருக்கிறாங்க இந்த அப்து ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல முக்கியமான சில பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியவராக பல பிரச்சனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக ஆலோசனைகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு இவங்கள்ட்ட கேட்பாங்க இஸ்தஷீரு இவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பாங்க யார் உமர் ரலியல்லாஹு உங்கள் ஆலோசனை என்னன்னு கேட்பாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்து ரஹ்மான் அவுஃபுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்பாங்க உமர் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்தில் அபூபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு ஷாமில் இருக்கும்போது அம்வாஸுங்கிற இன்னைக்கு கொரோனா பற்றி பேசுகிற மாதிரி அன்னைக்கு அம்வாஸுங்கிற பகுதியில் ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு இல்லையா அந்த கொள்ளை நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு யார் போகிறா ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு போகிறாங்க உமர் ரலியல்லாஹு போகும்போது தான் தெரியுது அங்கே கொள்ளை நோய் அப்படின்ட்டு நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க உமர் ரலியல்லாஹு ஹலீஃபா அவங்கள அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்கும்போது நம்ம திரும்பி என்ன செஞ்சுருவோம் போயிடுவோம் மதீனாவுக்கே திரும்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பகுதியுடைய அமீராக இருக்கக்கூடிய அபூபைதா ரலியல்லாஹு சொல்லுவாங்க அமீர் முமினினே நீங்கள் அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து நீங்கள் மாறி தப்பிச்சு போகிறீங்களா அப்படிங்கிற வார்த்தையை கேட்பாங்க ஆமாம் கதரும் மின் கதர் இல்லா இந்த விதியிலேருந்து இன்னொரு விதியை நோக்கி நான் போகிறேன் இந்த விதியிலேருந்து இன்னொரு விதியை நோக்கி போகிறேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் ஒரு சங்கடமான நேரம் தான் அந்த நேரம் வந்தவங்க ஹலீஃபா வராமலே ஒரு கொள்ளை நோய் இருக்குதுன்னு சொல்லி போகிறாங்களே திரும்பி மதீனாவுக்கே போகிறாங்களே ஊருக்குள்ளே வராமல் அப்படிங்கிற நேரத்தில் அழகான ஒரு விளக்கத்தை யார் கொடுக்குறா அப்து ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு விளக்கம் கொடுக்குறாங்க இங்கே யாராவது ஒருவர் கொள்ளை நோய் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நோய் பெற்றிருக்கக்கூடிய இடத்திற்கு யாரும் வரவும் வேண்டாம் இந்த ஊரில் இருக்க அந்த நோய் இருக்கக்கூடிய ஊர்லேருந்து யாரும் வெளியேயும் செல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சிறந்த விளக்கத்தை கொடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி நம்ம முடிவு எடுத்துட்டோம் எங்கள் ருஜு இலல் மதீனா மதீனாவுக்கு திரும்பிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க சில முக்கியமான விடயங்கள் எல்லாம் இவங்களுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக மார்க்க சட்டத்தை அதிகமாக அறிவிச்சவங்க இவங்க சாதாரண ஆளல்ல மார்க் சட்டத்தை அறிவித்தவர்கள் அது மட்டுமல்லாமல் அதில் ரொம்ப பேணுதலாக இருக்கக்கூடியவங்களும் கூட இன்னொரு முக்கியமாக நம்ம விளங்கி வச்சுக்கிறோம் ஒரு முன்மாதிரியான வியாபாரி சிறந்த ஒரு பணக்காரரும் கூட மக்காவிலே முஹாஜிராக இருக்கும்போதும் பெரிய பணக்காரர் இவங்க மதீனாவுக்கு வந்த பின்பு ஹிஜ்ரத் பண்ண பின்னாடி கூட தன் சொந்த கையால் வேலைகளை செஞ்சு வியாபாரம் செய்து மாஷால்லாம் பெரிய பணக்காரராக மாறுறாங்க ஆக பெரிய பணக்காரராக இருக்கிறாங்க என்பதை விட அவங்க மார்க் சட்டங்களையும் பேணுதல் விஷயங்களையும் ஷரியத்துடைய விஷயங்களை ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க தோழராக இருந்திருக்கிறாங்க இதை எல்லாவிட மிகச் சிறந்தது என்னவென்றால் அஷ்ரத்துல் முபஷரா சொர்க்கத்தை கொண்டு சுபச்சை சொல்லப்பட்ட 10 பேரில் யார் வருவார்கள் இந்த அப்து ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஹதீஸுகள் உள்ள நம்ம பார்க்குறோம் ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே ஒஹுவ ராலின் அவரை கொண்டு திருப்தி கொண்ட நிலையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள் ஒரு பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த நபி தோழர் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மாயின் எல்லா தோழர்களுமே அது மிக முக்கியமான தோழர் இந்த அப்து ரஹ்மான் அவுஃப் அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வரலானு அவர்கள் ஆக அடுத்த ஒரு செய்தியாக நாம் பார்க்குறோம் இந்த அப்து ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் என்ன மாதிரி வர்றாங்க இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து அதாவது நேர்வழியின் பக்கம் நேரடியாக நாம் எங்கே செல்ல வேண்டும் மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஹிஜ்ரத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணத்தில் ஹிஜ்ரத்துக்கு வருகிறார்கள் பயணத்தை மேற்கொண்டு மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில் அன்சாரி தோழர்களை முஹாஜிர்கள் ஒருவருக்கு ஒரு நேசத்தையும் அன்பையும் ஏற்படுத்துவார்கள் இணைப்பார்கள் இவர் இவருக்கு சகோதரர் அவர் அவருக்கு சகோதரர்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நிறையவரை இணைப்பாங்க அப்போ நம்ம பார்த்துருக்குறோம் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களை பாரசீகத்திலேருந்து வந்து மதீனாவில் மக்களை ஹிஜ்ரத் செய்து வந்தவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுவார்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு தோழரை மதீனத்து அன்சாரி தோழர் நினைச்சுவாங்க இணைப்பாங்க இப்படி ஒருவருக்கொருவர் இணைக்கக்கூடிய ஒரு சகோதரத்துவ பாசத்தை நம்ம மதீனா ஹிஜ்ரத்தில் பார்க்குறோம் அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாக்கு வந்ததுக்கப்புறம் சாத் பின் ரபி அவர் யாருன்னா மிக முக்கியமான அன்சாரிகளுடைய ஒரு தலைவர் சாத் பின் ரபி ரலியல்லாஹு அவர்கள் அவங்கள அப்து ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுவோடு இணைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ சாத் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க வாங்க நான் வந்து உங்களுக்கு அயுனாசிஃபஹு அஹுலஹு மாலஹு தன்னுடைய குடும்பத்தில் பாதியை கொடுக்குறாங்க நான் தர்றேன் என்னுடைய குடும்பத்தில் பாதி என்னுடைய சொத்தில் பாதி குடும்பத்தில் பாதி என்றால் என்னென்னலாம் எல்லாத்துலேயும் பாதி வியாபாரத்தில் பாதி வீட்டில் பாதி தன்னுடைய பொருளாதாரத்தில் பாதி அப்படின்னு சொல்லி தனக்கு இருக்கக்கூடிய மனைவியில் ஒரு மனைவி உங்களுக்கு எது விருப்பமோ சொல்லுங்கள் அந்த மனைவியை நான் என்ன செய்கிறேன் விவாகரத்து பண்ணுறேன் நீங்கள் அந்த மனைவியை திருமணம் முடிங்கன்னு சொல்லியெல்லாம் சாத் பின் ரபி அவர் அந்த பகுதியுடைய சிறந்த ஒரு பெரிய பணக்காரர் தான் மதீனாவில் இவங்கள்ட்ட இப்படி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நிகழ்வில் எந்த பதிலும் பேசலை
வேணும்னு சொல்ல கேட்கவும் இல்லை, சரி தாங்க அப்படின்னு கேட்கவும் இல்லை. உடனே அவங்க கேட்குறாங்க பாரக்கல்லாஹு ஃபி அஹ்லிக வ மாலிக. ஹதீஸ்களை பார்க்குறோம், உடனே இந்த துவாவை செய்கிறாங்க, பாரக்கல்லாஹு ஃபி அஹ்லிக வ மாலிக, உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய குடும்பத்திலும் அல்லாஹ் பறக்க செய்யட்டும், துல்லனி அல சூக், எனக்கு இந்த வியாபாரம் செய்யக்கூடிய கடைவீதியை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. சுபஹானல்லாஹ், பனி கைனுகா அப்படியே வரலாற்றில் வருகிறது. பனி கைனுகா அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய அந்த கடைவீதியை காட்டப்படுகிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இது இருக்கு இல்லையா, அந்த அகித் வசம்மின், அதாவது நெய் பால் கட்டி, நெய் பால் கட்டி போன்றவைகளை வச்சு வியாபாரம் பண்ணி மாஷாலா மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக மாறுறாங்க. யார், தன் சொந்த கையால் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பித்து பெரிய ஒரு வியாபாரமாக நல்ல வியாபாரத்துடைய பறக்கத்தை இறைவன் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய அருளால் அவர்கள் பெரிய வியாபார லெவலுக்கு வர்றாங்க. கொஞ்சம் வியாபாரத்தில் பறக்கத்தான உடனே திடீரென்று ஒரு நாள் காலம் கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் பார்ப்பாங்க, அந்த ஜாஃபரான் அந்த மஞ்சள் குங்குமத்துடைய அந்த 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 அடையாளம் ஆடைகள் தெரியும் யாருக்கு, அப்து ரஹ்மான் ஓஃப் ரதியல்லாஹு அவர்களுக்கு. என்ன அப்படின் கேட்பாங்க, நேற்று எனக்கு திருமணம் முடிந்தது யார் ரசூலுல்லாஹ், அப்படியே மஹரா என்ன கொடுத்தீங்க, வசன நவாத் மின் தஹப், தங்கத்தினுடைய பேரிச்சம்பளத்துடைய கொட்டை அளவுக்கு ஒரு தங்கத்தை நான் அந்த பெண்ணுக்கு மஹரா கொடுத்துருக்கேன், அன்சாரி பெண்கள் தான் திருமணம் முடிக்கிறாங்க, அப்படியா, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யட்டும், அவுளிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டையேனும் கொடுத்து என்ன செய்யுங்க, அறுத்து வலிமா கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துவா செய்து இந்த உபதேசத்தை சொல்கிறாங்க. அப்போ ஒரு சிறந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு வியாபாரத்தின் மூலம் பெரிய பொருளாதார பறக்கத்தை கொடுக்குறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மதீனாவில் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகிற பொழுது, ஏன்னா அவர்கள் தொழுகையை நின்று கொண்டிருக்கிற பொழுதே வசனத்தை கேள்விப்பட்டிருப்போம், அவர்கள் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிற போதே அவங்களுடைய ஒரு 700 ஒட்டகம் வியாபார சரக்கோடு வருது மதீனாவில். யாருடைய வியாபார ஒட்டகம், அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரதியல்லாஹுடைய வியாபார சரக்கு வந்த உடனே அப்படியே நபிகள் நாயகத்தை விட்டுட்டு எங்கே செஞ்சுருவாங்க மக்கள், அந்த சரக்கை நோக்கி ஓடிடுவாங்க. பயங்கரமான சப்தம் மதினால. என்ன என்னன்னு பார்த்தா, அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவருடைய ரதியல்லாஹுடைய வியாபார சரக்கு 700 ஒட்டகம் மதினால் வருதுன்னொன்னு தொழுகையில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் விட்டுட்டு நினைச்சுவாங்க. ஏன்னா ஓ தரக்குக்கு காயுமா, அல்லாஹ் அப்படியே சொல்லுவோம், உங்களை நின்ற நிலையிலே விட்டு விட்டு செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அது பொருளாதாரத்தின் மீதுல நேசத்தினால் அல்ல, துன்யாவு மீதுல ஆசையினால் அல்ல, இந்த நிற்கக்கூடியவங்களை கொஞ்சம் பேர் யார் அவங்கள்ட்ட முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, யார்கிட்ட, அந்த சரக்கு வந்துருச்சுன்னு சொல்லி போயிட்டாங்க, விவரம் தெரியாது தானே ஆரம்ப காலகட்டம், அதுக்கப்புறம் சட்டங்கள் வந்து தங்களை மாற்றிக்கிட்டாங்க, அதனால் சஹாபாக்கள் விட்டுட்டு ஓடிட்டாங்க, இதில் காசை பார்த்தோன்னே ஓடிட்டாங்க அப்படின்னு கேவலமாக பேசிடக்கூடாது, எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். இதில் ஒரு 12-11 பேரை தவிர்த்து எல்லோரும் போயிட்டாங்க. அப்புறம் எல்லாம் வசனத்தை இறக்குறான், இன்ஃபல்லு ஓ தரக்கூக்க காயுமா அப்படிங்கிற வார்த்தையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஜும்ஆவில் நமக்கு பதிவு செய்கிறான். ஆக ஒரு 700 மடங்கு உள்ள ஒரு ஒட்டகம் வந்து வியாபார சரக்கோடு மதீனாவுக்கு வர்ற அளவுக்கு அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹுடைய அந்த வியாபாரத்துடைய பறக்கத்தை இறைவன் பெருக்கி கொடுத்தா மிகச்சிறந்த ஒரு சிறந்த வணிகராக மாறுறாங்க. சிறந்த வணிகர் என்று நான் வரலாற்று படித்த வரைக்கும் சிறந்த வணிகர் என்று சொல்வதை விட ஒரு முன்மாதிரி மிக்க வணிகராக இருந்திருக்கிறாங்க. சிறந்த வியாபாரி, சிறந்த மார்க்க அறிவு, நிறைய விஷயங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர், சிறந்த பண்பாளர், அல்லாஹ்வுடைய அருளால் பேணுதல் மிகுந்தவர், அதிலேயும் முன்மாதிரி மிக்க ஒரு வியாபாரியாக வணிகராக இருந்திருக்கிறார்கள் யார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள். சுபஹானல்லாஹ், அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு மிக சிறந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அந்த வியாபார பொருளாதாரத்தை வந்த உடனே வரலாற்றில் பார்க்குறோம், அந்த வியாபார பொருள் வந்தவுடனே என்ன செய்யலை, அதை தன்னளவில் வைக்கணும்னு நினைக்கவே இல்லை, அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏழை எளிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுத்துருக்குறாங்க, அள்ளி கொடுத்துருக்குறாங்க. உதாரணமாக நம்ம சொல்லதாக இருந்தால் ஜெய்ஷுல் உஸ்ரா என்று சொல்லுவாங்க வரலாற்றில், கடுமையான சிரமப்பட்ட ஒரு போர், எந்த போர், தபூக் என்ற போர். அந்த போரில் ரொம்ப சிரமமான சூழலில், காசு எதுவும் இல்லை, எந்த பொருளாதாரம் இல்லை, ஆனால் போருக்கு கண்டிப்பாக போய் ஆகணும், ஒரு வசதி ரொம்ப கம்மியான சூழலில் ஒரு போன ஒரு போர் அந்த போர். அப்போ எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு கொடுத்தாங்க, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க, அவங்க பாதி கொடுக்குறாங்க, இவங்க ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இதில் இவங்க யார், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு 4000 தீனாரை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறாங்க, நான் தர்றேன் யா ரசூலுல்லாஹ். தன்னுடைய பொருளாதாரத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதியை தன்னுடைய குடும்பத்துக்கு வைக்கிறாங்க, அப்படி தான் வருது, ஒரு நிஸ்ஃபு மாலிமின் நகலி, என்னுடைய பொருளாதாரத்தில் பாதியை என் குடும்பத்துக்கும் மிச்ச பாதியில் 4000 தினார், 4000 திருகம் இல்லை, தினார் திருகம் விட தீனார் கொஞ்சம் கூட ரேட்டு, சரிங்களா. அப்போ 4000 தீனாரை தர்மம் கொடுக்குறாங்க, எதுக்கு, தப்பு கூட போருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஒரு 500 குதிரை பின்னாடி உள்ள காலங்களில், அப்புறம் ஒரு 500 குதிரை அல்லாஹ்வுடைய ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு வருது. அப்போ எல்லா பொருளாதாரத்தையும் கொடுத்து கொண்டவர் மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த ஒரு 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 பண்பாளர் அப்படிங்கிறதுக்கு உதாரணம், அவருடைய மௌத்துக்கு முன்னாடி சலாசீன அப்தன் இன்னஹு அத்தக்க ஃபி யௌமி வாஹிதின் சலாசீன் அப்தன்,
ஒரே நாளில் 30 அடிமைகளை என்ன செஞ்சாரு, உரிமை விட்டாங்க, விடுதலை செஞ்சாங்க, சுதந்திரமாக்குனாங்க. ஒரே நாளில் 30 அடிமைகள் செஞ்சாங்க, விடுதலை விட்ட ஒரு சிறந்த நபராகவும் யார் இருக்கிறாங்க, இந்த அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தாங்க. நிறைய பேர் பொருளாதாரத்தை கொடுப்பாங்க, ஆனால் ஃபீ சபீலில்லாஹ்க்கு வரமாட்டாங்க. சுபானல்லாஹ், தபூக்கு பொருள் இவங்களும் போனாங்க, எல்லா பொருளையும் கலந்துக்கிட்டாங்க. இதான் முக்கியமான விஷயம். காசை கொடுத்து பேர் எழுதிக்கிங்கப்பா, என் கையில் ஒரு என் சார்பாக 2000 எழுதிக்கிங்க, என் சார்பாக ஒரு 10000 எழுதிக்கிங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டலை. இறைவனுடைய மார்க்கத்துக்காக அள்ளி கொடுக்கவும் செய்தார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடக்கூடிய களத்துக்கும் வந்து நின்றாங்க. களத்திலையும் நிற்பார், காசு கொடுப்பதிலும் அவர்தான் முதலாவனாக நிற்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு நபித்தோழராக யார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நேசத்திற்குரிய ஒரு தோழர் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய வரலாற்றில் பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கியமான தமத்துல் ஜந்தல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஒரு முஸ்லீம்களுடைய பிரதேசத்தை நோக்கி அந்த ஒரு ஒரு பகுதி, வேற ஒரு சமூகம் வாழக்கூடிய மக்கள் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் அந்த அரசுக்கு கீழ் அந்த பகுதி வர வேண்டும் என்பதற்காக அந்த தமத்துல் ஜந்தல், அந்த இடத்துக்கு பேர் தமத்துல் ஜந்தல். அதுக்கு ஒரு சின்ன போரும் நடந்துச்சு. அதற்காக தளபதியாக யார் அனுப்புகிறாங்க, நபிகள்லாம் சொல்லாஸ் அவர்கள். அந்த தமத்துல் ஜந்தல் சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு போர் தளபதியாக யார் அனுப்புகிறாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறாங்க. எப்படி அனுப்புகிறாங்க, அவர் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பறைசாட்டக்கூடிய அளவுக்கு தன் கையாலே நபிகள்லாம் சொல்லாஸ் என்ன செய்கிறாங்க, தலைப்பாகை கட்டி கொடுக்குறாங்க. யாருக்கு தலைப்பாகை அணிவிக்கிறாங்க, சிறந்த ஒரு அல்லாஹ்வுடைய தூதரே அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த தலைப்பாகை அணிந்து அந்த இடத்துக்கு தளபதியாக நீங்கள் போங்க அப்படின்னு அமீராக அனுப்புகிறாங்க. அது ஹிஜ்ரி 6 நடக்குது அந்த ஒரு போர். என்னாச்சு, போகும்போதே சொல்கிறாங்க, இஸ்லாத்திற்கு மக்களை அழையுங்க, அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவர்களே இஸ்லாத்திற்கு மக்களை அழையுங்கள், அவர்கள் நேர்வழி பக்கம் மக்களை அழையுங்கள், நீதமான இந்த கொள்கை பக்கம் அழையுங்கள், அவர்கள் வந்துவிட்டால் அவர்களை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று போருக்கான விதிமுறைகளை சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களுக்குமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் இவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன விதிமுறை, குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, மத குருமார்களை கொல்லக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்களை எந்த நோவினையும் செய்யக்கூடாது, சுற்றி இருக்கக்கூடிய எந்த மரங்களுக்கும் எந்த விதமான பொருள்களுக்கும் எந்த தீயை வைக்கிறதோ எந்த அநியாய அக்கிரமங்களோ செய்யக்கூடாது. போருடைய விதிமுறை ரொம்ப முக்கியமான விதிமுறை. இன்றைக்கி அதை யாருமே கேட்கறது இல்லை. இன்றைக்கி போர்னு சொன்னாலே குழந்தைகள் அழிக்கிறான் நம்ம பார்க்குறோம். போர்னு சொன்னாலே புது சொத்து அழைக்கிறான். போர் வேண்டாம், ஒரு சாதாரண கடை ஒரு முற்றுகை நிகழ்வாக இருந்தால் கூட பிரம சமய மக்கள் சமய மக்களுடைய கட்சிகளுடைய சில இடங்கள்லாம் பார்க்குறோமா இல்லையா. எல்லா அனுபவமும் இந்த நாடுகளில் உலக நாடுகள் நமக்கு இருக்குது, உலக நாடுகள்லேயும் அனுபவம் இருக்குது, பாடங்கள் இருக்குது. நம்ம நாடுகளையும் நம்ம பார்க்குறோம், ஒரு சாதாரண பேரணினா கூட 10 கடையை அடைச்சிட்டு உடைச்சிட்டு தான் போவான், ஒரு 10 பேருக்கு இடத்துல கள்ள தூக்கி என்ன செய்வான், பேரணியாக போகிறோம், ஒரு பணத்தை கொண்டு போகிறோம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 தேவாலயங்கள் மேலே கல்லேறிடா, ஒரு பள்ளிவாசல் மேலே கல்லேறிடா, பெட்ரோல் கொண்டு தூக்கி வீசுடா அப்படின்னு சொல்லி கொடுமை நிகழ்த்தப்படக்கூடிய காலங்கள் நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்ற காலத்தில் நபிகள் நாயகம் போரில் கூட என்ன செஞ்சாங்க, குழந்தைகளை கொள்ளாதீங்க, பெண்களை கொள்ளாதீங்க, மத குருமாரில் கொள்ளாதீங்க, பொது சொத்துக்கு எந்த நோவினை செய்யாதீங்க, அங்கே இருக்கக்கூடிய எந்த பேரிச்ச மரங்கள் போன்ற அவங்களுக்கு கனி தரக்கூடிய மரங்களை தீய வச்சு எரிச்சிடாதீங்க, இப்படியெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க அறிவுரை ரசூலுல்லாஹ் எல்லா தோழருக்குமே நபிகள் நாயகம் சொல்லி அனுப்புவாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கும் இப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்லி அனுப்புறாங்க. 3 நாள் அங்கே தங்குறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தாவாவை எடுத்து வைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அந்த குலத்துடைய தலைவர் அஸ்பக் இப்னு அம்ரு என்று சொல்லப்படக்கூடியவர் தஹல் அல் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு நுழைகிறார். அந்த கோத்திரத்துடைய தலைவரே இஸ்லாத்துக்கு நுழைகிறாங்க. அவருடைய கோத்திரமும் பல பேர் இந்த மார்க்கத்துக்குள்ளே நுழைகிறாங்க. கடைசியில் சிலர்கள் வராமல் இருந்தாங்க, அந்த வராமல் இருக்கக்கூடியவங்க மட்டும் என்ன செஞ்சாங்க, அரசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜிஸியா வரியை கொடுத்தாங்களே தவிர வேறு எதுவுமே செய்யலை. 3 நாளில் எந்த போரும் இல்லாமல், எந்த காயமும் இல்லாமல், எந்த சண்டையும் இல்லாமல், ரொம்ப இலகுவாக அந்த தமத்துல் ஜந்தல்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து இஸ்லாத்தின் கீழ் வந்தது. அது யாருடைய தலைமையில், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு என்ற இவருடைய தலைமையில தான். ரொம்ப பொறுமையான ஆள், ரொம்ப அன்பான நபர், பார்ப்பதற்கு ரொம்ப மிருதுவான நபரும் கூட அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். சுபானல்லாஹ், அவர்களுடைய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களை ஒரு சிறந்த ஒரு நபராக முன்னிலைப்படுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விடயங்களை நம்ம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேலை சொன்னோம் இல்லையா, தொலை வைச்சாங்க அப்படின்னு தபுக் போரில். ஒரு போருக்கு ரசூல் அந்த தபுக் போருக்காண்டி போகிறாங்க. அன்னஹு கஸா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்க ஃபதபர்ரஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபல் அல்காயித். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபுக் போருக்கு போகிறாங்க. போகிற வழியில் அவங்களுடைய சுய தேவையை, தன்னுடைய கழிவு போவதற்காக, தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக தூரமாக போவாங்க. அப்படி தூரமாக போயிட்டு ஒழுவு செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் வரணும். தொழுகைக்குள்ள நேரம், எல்லாரும் தயாராக நிற்கிறாங்க. நபிகள் நாயகம் போனவங்க தாமதமாகிட்டாங்க, வரல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு.
சஹாபாக்கள் வெயிட் பண்றாங்க என்ன செய்யலாம் ரசூலுல்லாஹ் காணுமே நேரம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க தொலைவீங்கன்னு யார சொல்றாங்க அப்துல் ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு தொலைவீங்க இமாம் புகாரி ரஹ்மமுல்லாஹ் முஸ்லிம் ரஹ்மமுல்லாஹ் இந்த ஹதீஸ பதிவு செய்றாங்க ஆதாரப்பூர்வமா அப்ப ஃபஸல்லா லஹும் அப்துல் ரஹ்மான் இப்னு ஔஃப் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய அருமை தோழர் ரசூலுல்லாஹ் இல்ல லேட் ஆயிருச்சுன்னு இவங்க தொலை வைக்கிறாங்க ஜமாத்து தொலை வைக்கிறாங்க ஃபஅதரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹத ரகஅதைனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க இவர் தொலை வைக்கும்போது ரசூலுல்லாஹ் பின்னாடி வர்றாங்க ரெண்டு ரக்காத் ஃபஜ்ருடைய தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை ரெண்டு ரக்காத்தில் ஒரு ரக்காத் ரசூலுல்லாஹ் கிடைக்குது ஒரு ரக்காத் போயிருச்சு லேட்டாக வந்ததுனால ஃபஸல்லா மன்னாசி ரக்காத்தில் ஆஹர் ஆஹிரா கடைசி ரக்காத் ரசூலுல்லாஹ் மக்களோடு தொழுகிறாங்க ஃபலம்மா சல்லம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சலாம் கொடுத்து முடித்த உடனே நபிகள் நினைச்சாங்க காம ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க யுத்திம இத்திமு சலாத்தஹு மிச்ச பிடிபட்ட அந்த ஒரு ரக்காத்தை தொழுகிறாங்க அவர் சலாம் கொடுத்த உடனே ஒரு ரகாத் ரசூலுல்லாஹ்க்கு பாக்கி இருக்கு தொழுது முடிச்சிடறாங்க ரசூலுல்லாஹ் பின்னாடி சஹாபாக்கள் பார்த்த உடனே அப்படியே ஃபஅஃஸஹ ஜாலிகல் முஸ்லிமீன முஸ்லீம்கள்லாம் அப்படி பதற்றம் அடைகிறாங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க ஆஹா ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுகிறாங்களே அவங்க வந்துட்டாங்க போல தெரியுது ஜமாத்துக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு விதமான ஒரு தடுமாற்றத்தை ஒரு விதமான நிகழ்வு அடைகிறாங்க ஃபஅக்ஸரு தஸ்பீஹ சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு எல்லாரும் என்ன செய்றாங்க தஸ்பீஹ்களை சொல்றாங்க ஃபலம்மா கலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துஹு ரசூலுல்லாஹ் தன்னுடைய தொழுகையை முடித்த உடனே அக்பல அலைஹிம் அந்த மக்களை முன்னோக்குகிறார்கள் தொலை வச்சது யார் அப்துல் ரஹ்மான் ஔஃப் இமாமா நின்று தொலை வச்சிருக்காங்க சும்மா கால அஹ்சன்தும் ஹர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பார்த்து சொல்கிறாங்க முன்னோக்குறாங்க அஹ்சன்தும் அழகான வேலையை செஞ்சீங்க மிக அழகானது அன் சல்லு ஸலாத லி வக்திஹா குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் தொழுதுட்டீங்க குறிப்பிட்ட என்ன எதிர்பார்க்காம நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுதுட்டீங்க சிறந்த வேலையை செஞ்சிட்டீங்க ஃபக்கத் அசபுத்தும் நீங்கள் தெளிவான வேலையை செஞ்சிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை எதிர்பார்க்காம அந்த வக்துக்கு தொழணும் முக்கியமான விஷயம் அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆள் இமாமா நின்று தொழுதுட்டீங்களா அப்படிங்கிற செய்தியை அந்த இடத்துல மக்களுக்கு பதிவு செஞ்சு அவங்களுடைய பதஷ்டத்தை அவங்களுடைய தடுமாற்றத்தை ரசூலுல்லாஹ் சரி செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்க முன்னாடி இமாமா நின்று தொலை வச்சிருக்கக்கூடிய ஒரு சிறந்த சிறப்பை யார் பெற்றிருக்கிறா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு பெற்றிருக்கிறாங்க இதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இன்னொரு சம்பவத்தை இமாம்கள் பதிவு செய்கிறார்கள் அவங்க நிற்க ஒரு ஆள் இமாமான்னு தொழுது யார் இன்னொரு நபர் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ரெண்டே பேர் தான் ஒன் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பின்னாடி நிற்க இவங்க இமாமான்னு தொழுதுருக்கிறாங்க இன்னொரு சம்பவம் இந்த தப்புக்கு போருக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நிற்க யார் தொழுதுருக்கிறாங்க தொலை வச்சிருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தொலை வச்சிருக்கிறாங்க நம்ம மேலே ஒரு கொஞ்சம் முன்னாடி ஒரு செய்தியை அந்த தமத்துல் ஜந்தல் அப்படின்னு பார்த்தோம் அது அப்படி இல்லை தூமத்துல் ஜந்தல் அந்த போருக்கு பேர் தூமத்துல் ஜந்தல் அர்சல ஃபீஹா சஹாபி அப்துல் ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு இலா தூமத்துல் ஜந்தல் அப்படிங்கிற பகுதிக்கு தான் ஹிஜ்ரி 6ல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீராக அனுப்புகிறாங்க அந்த இடத்துல போய் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் அவருக்கு தலப்பாக கட்டுறாங்க கருப்பு தலப்பாவை கட்டி கொடுக்குறாங்க ஏன்னா ஹக்கதா இப்னு அவுஃப் ஃபைனஹு அஹ்சன் வ அரஃப் சும்மா அமர பிலாலன் யுதுஃபா இலைஹி அல் லிவா ஏன்னா அந்த கொடியை அவங்க கையில் பிலாலை கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க ஃபதஃபாஹு இலைஹி அவங்க கையில் கொடுத்தவன ஃபஹமிதல்லாஹு வசல்லா அலா நஃப்ஸிஹி தன்னுடைய தனக்குத்தானே அல்லாவை புகழ்ந்து கொண்டு சலவாத்தை சொல்லி ஹுதுஹு யா இப்னு அவுஃப் யுஹுசு ஜமீஅம் ஃபி சபீலில்லாஹ் இந்த கொடியை கையில் பிடி அல்லாஹ்வுடைய பாதையில் நீ போரிட அனைவருடன் போரிட்டு வா என்று அப்படின்னு அனுப்புகிறாங்க அப்படிங்கிற நீண்ட செய்தியை அறிவிக்கிறாங்க அது தூமத்துல் ஜந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போருடைய இறுதியில் அந்த அஸ்பஹ் இப்னு அம்ரு கலபின்னு சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சார்ந்த அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு தன் மகளையே அப்துல் ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு அவர்கள் நினைச்சாரு திருமண முடித்தும் கொடுக்குறாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் வரலாற்றில் ஆக இப்படி ஒரு சிறந்த ஒரு பேருக்குரிய ஒரு சிறந்த மகத்துவமான ஒரு பெருமைக்குரிய ஒரு நபராக யார் இருந்திருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு இருந்திருக்கிறாங்க அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க ஃபத்வா மக்காவில் கலந்துக்கிட்டாங்க ஹஜ்ஜத்தில் விதாலையும் கலந்துக்கிட்டாங்க ஹஜ்ஜத்தில் விதாலை கலந்துருக்கிறாங்க ஃபத்வா மக்காவில் கலந்துருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னாடி ஹலீஃபாவை யாரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிரச்சனையில் அபூபக்கர் ரலியல்லாஹுவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமாக பணியாற்றியவர் யார் இந்த அப்துல் ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு ரசூல் மௌத்துக்கு அப்புறம் ஹலீஃபாவாக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க யாரை கொண்டு வரணுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் அறிவிக்கலை அந்த பிரச்சனை ஒன்று வருது அந்த சிக்கல் நேரத்தில் அன்சாரிகள்லேருந்து ஒரு அமீரை தேர்ந்தெடுத்துக்கிறோம் எங்கள்லேயும் ஒரு அமீர் உங்கள்லேயும் ஒரு அமீர் மின்னா அமீரும் மின்கும் அமீர்லாம் சொல்லுவாங்க அந்த நேரங்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவை ஹலீஃபாவாக கொண்டு வருவதற்கான ஒரு சிறந்த ஒரு வேலை யார் செஞ்சாங்க இந்த
அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் அல்ல, எடுத்துட முடியாது, ஒரு சிறந்த நபராக இருந்திருக்கிறாங்க. ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான பங்காற்றியது மட்டுமல்ல, அதே போல் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மூத்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுவிடம் ஆலோசனை கேட்குறாங்க. யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹுவை ஹலீஃபாவாக அறிவிக்கவும் செய்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுவை ஹலீஃபா அறிவிக்கிறது யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு. உயிரோடு இருக்கும்போதே ஹயாத் கடைசி நேரத்தில் அவங்க மூத்துக்கு முன்னாடியே உமர் ரலியல்லாஹுவை அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிப்பதற்கான முக்கிய காரணம் யார் தான்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த சம்பவத்தில் அவங்களுடைய அந்த நிகழ்வில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் இன்னும் இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் என்ன, ஒரு சிறந்த நபி தோழர், நம்ம குறுகிய நேரத்தில் பார்த்துட முடியாது, இருந்தாலும் அடுத்த கட்டமாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியை அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் எத்தகைய ஒரு சிறப்புக்குரியவராக இருந்திருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கெல்லாம் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு சிறந்த பெயரை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இந்த நாளும் ஒரு நபி தோழர் என்ற இந்த தலைப்பின் கீழ் நாம் பெறக்கூடிய இந்த சம்பவத்தை, இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நாம் பார்த்தோமே ஆனால் எந்த அளவுக்கு சஹாபாக்களில் இவர் முக்கியமான இடம் பெற்றிருக்கிறாங்க, இவர்கள் மூலம் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். சத்திய சஹாபாக்களை நாம் தேடுவோம், வரலாற்றில் அவர்களுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வை ஆக்குவதற்கு முயற்சிப்போம், அந்த தோழர்களுடைய வரலாற்று கண்மணிகளுடைய நம்முடைய வாழ்நாளில் கொஞ்சம் உரசி பார்ப்போம், அத்தகைய சீரிய சஹாபாக்களுடைய வாழ்வை புரிந்து நம் வாழ்வை அசைபோடக்கூடிய சிறந்த நாட்களாக மாதமாக சிறந்த வாழ்க்கை தருணங்களாக அல்லாஹ் நம்முடைய தருணங்களையும் ஆக்கி தருவானாக என்று கூறி இன்றைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாக்குலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு அல் கஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரசூலுல்லாஹ்.